வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். எந்த தீட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல கோபாத துளி பட்டுட்டா அந்த இடம் பரிசுத்தமாயிடுறது அப்படின்னு மகாபெரியவா ஒரு பெண்கள் காலேஜில் விஜயம் பண்ணிட்டு சொல்கிறார். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சிராப்பள்ளியில் மகாபெரியவா தங்கியிருந்த சமயம் சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி தலைவர் மகாபெரியவாளிடம் வந்து தங்கள் கல்லூரியில் மகாபெரியவா பொற்பாதம் பட வேண்டும், குழந்தைகளுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். மகாபெரியவா பதில் எதுவும் சொல்லவில்லை. இருப்பினும் அந்த கல்லூரியின் தலைவர் மகாபெரியவாளிடம் மீண்டும் மீண்டும் விண்ணப்பித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் மகாபெரியவா அவரிடம், நாளை காலை உன் காலேஜுக்கு வரேன், நீயும் உன் மனைவியும் ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியோடு காத்திருங்கோ என்றார். பக்தருக்கோ அளவில்லாத மகிழ்ச்சி. அப்படியே ஒரு பசுமாடும் கன்றுக்குட்டியோடும் தயாராக காத்து கொண்டிருந்தார்கள். மகாபெரியவாலும் வந்தார். பூர்ண கும்ப வரவேற்பை அங்கீகரித்தார் மகாபெரியவா. பக்தரிடம், என் பாதம் எங்கெல்லாம் படணும்னு உனக்கு ஆசையா இருக்கோ, அங்கெல்லாம் பசுமாடுவையும் கன்றுக்குட்டியையும் பிடிச்சுண்டு நீ முன்னாலே போ, பின்னாலேயே நான் வரேன் என்றார் மகாபெரியவா. அப்படியே எல்லா இடமும் சென்று வந்த பின் வெளியே வந்து, திருப்தியா உனக்கு என்று கேட்க அவர் என்ன பதில் சொல்வார்? கண்கள் கடலாக, மனம் உருகி கருணைக்கு நன்றி தெரிவிப்பதாக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார் அந்த கல்லூரியின் தலைவரும் அவரது துணைவியாரும். ஸ்ரீமடம் திரும்பிய மகாபெரியவா மாலை அடியார்களிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது, காலையில் காலேஜுக்கு போன பேச்சு வர, ஒருவர் மகாபெரியவா ஏன் காலேஜில் பசுமாடு பின்னாலேயே போனார் என்று கேட்டார். சிரித்த மகான், அந்த காலேஜோட தலைவர் என்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கார், நான் வந்தால் அந்த காலேஜு ஸ்ரேயஸ்ன்னு நினச்சிட்டு கூப்பிட்டார். ஆனால் அந்த காலேஜு ஸ்திரீகள் படிக்கும் காலேஜ், அவள் எல்லா நாளும் காலேஜுக்கு வருவா, மாதம் விலக வேண்டிய நாளும் வரலாம், அதனால் என் ஆச்சாரத்துக்கு அங்கே போய் எப்படி மிதிக்கிறது, அதனால தான் யோசனை செய்தேன், அவர் ஆசையையும் நிறைவேற்றணும், என் ஆச்சாரமும் கிடக்கூடாது, அதுக்கு ஒரே வழி எந்த தீட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல கோபாத துளி பட்டுட்டா அந்த இடம் பரிசுத்தமாயிடுறதுன்னு சாஸ்திரத்தில் இருக்கிறதால பசுமாட்டை முன்னால் விட்டு பின்னாலேயே நானும் போயிட்டு வந்தேன் என்று சொன்னதை கேட்ட அனைவரும் பிரமிப்பில் இருந்து மீளவே இல்லை. இப்படியும் தர்ம சூட்சமமா, இப்படியும் அறம் வாழ்வா, துறவு வாழ்க்கையா, காலத்தின் மேல் பழி போட்டு பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள் நிறைந்த இந்த பூமியில் ஒரு அறநெறி செம்மலா, அன்பையும் அறத்தையும் அழகாக இணைக்கும் சாமர்த்தியம் நம் காஞ்சி மகாபெரியவாளை தவிர வேறு யாருக்கு வரும்? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.